வரும் ரசிகன் என்னை தெரியுமா? ரசிகன், ஆஹா ரசிகன், நல்ல ரசிகன், நல்ல ரசிகன், உங்கள் ரசிகன், உங்கள் ரசிகன். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு த ஷோ. நான் உங்கள் ரசிகன். இந்த ஷோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிறைய தமிழ் படத்தில் நான் பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ணி எக்ஸைட் ஆன பல விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சரி வாங்க, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் என்னோடய ஃபேவரட் ஆன்ஸ்க்ரீன் பேரை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நிறைய தமிழ் படங்களில் காட்டுற மாதிரி ஹீரோ ஹீரோயினை லவ் பண்ணுறதா சொல்லிக்கிட்டு ஸ்டாக் பண்ணுற மாதிரி கேரக்டர், அண்டு பொண்ணுங்களையே வெறுக்கிற ஒரு மிசோஜினிஸான ஹீரோ கேரக்டரையும் தவிர்த்துட்டு உண்மையாகவே நம்ம லைஃப்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கிற ஒரு நல்ல ஆன்ஸ்க்ரீன் பேரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் பேர் யாருன்னா, 2015 மணிரத்னம் டைரக்ட் பண்ணி ரிலீஸ் ஆன ஓகே கண்மணி படத்தில் வர ஆதித்யா தாரா அப்படிங்கிற பேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, எனக்கு ஏன் இந்த பேர் அவ்வளோ ஃபேவரட் ஆனது அப்படின்னா, மற்ற படங்களில் வர மாதிரி தேவையில்லாத விஷயத்துக்கு சண்டை போட்டு பிரிஞ்சு போகாமல் லிவ் த மொமெண்ட் அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரொம்ப ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி அவ்வளோ பாசிட்டிவாக இருப்பாங்க. இந்த படம் பார்க்குற நம்மளுக்கும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாகவே கிடைக்கும். இந்த படத்தை பார்த்த நிறைய பேர் ஆதித்யா தாராவை விட இந்த படத்தில் வர அந்த கணபதி பவானி அப்படிங்கிற அந்த வயசான பேரை ரொம்ப பிடிச்சதாகவும் அவங்களோட லவ் ரொம்ப மெச்சூர்டா இருந்ததாகவும் சொல்றாங்க. இந்த படத்தை எடுத்த மணிரத்னத்துக்கும் ஏஆர் ரகுமானுக்கும் பி சி ஸ்ரீராமுக்கும் வைரமுத்துக்கும் வயசு 50 மேல. சோ அவங்க இந்த மாதிரி மெச்சூர்டான லவ் காட்டுறது அந்த அளவுக்கு பெரிய விஷயம் இல்ல. பட் ஆதித்யா தாரா மாதிரி இந்த காலத்து யங்ஸ்டர்ஸோட லவ் அவ்வளவு அழகா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா காட்டியிருப்பாங்க. இதுதான் இந்த படத்துல மிகப்பெரிய ஹைலைட்டான விஷயம். அதனாலதான் இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்க போற பேர் யாருன்னா, 2005 ஏஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்ண கஜினி படத்துல வர சஞ்சய் ராமசாமி அண்ட் மொட்டமாடி கல்பனா அப்படிங்கிற பேரை பத்தி தான் பார்க்க போறோம். அது வரைக்கும் ரஃப் அண்ட் டஃபான ஒரு போலீஸ் கேரக்டர்லயும் சாஃப்டான ஒரு ஃபேமிலி மேன் கேரக்டர்லயும் நடிச்சுட்டு இருந்த சூர்யா சாக்லேட் பாயா ப்ரொமோஷன் ஆனது இந்த படத்துல தான். இந்த படத்துல அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருந்த அந்த லவ் ஒரு ரொமான்டிக் காமெடி அப்படிங்கிற ஜானல் தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோயின் வாய்க்கு வந்தபடி ஏகப்பட்ட போய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாமே தெரிஞ்சு நம்ம ஹீரோ அதை கம்முன்னு கேட்டுக்கிட்டு அவங்க கூட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்றது, அந்த கெமிஸ்ட்ரிலாம் ரொம்ப அழகா சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அதுலயும் குறிப்பா ஒரு பாட்டில் வர அந்த மாண்டேஜ் ஷாட்ல வந்து அவர் வாட்டர் மெலன் சாப்பிட்டுக்கிட்டே அவரோட எம்ப்ளாயிஸ்லாம் இப்படி போங்க போங்க அப்படின்னு அந்த விரட்டுற அந்த சீன் வந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு லவ் சீனாகவே இருக்கு. இந்த படத்தில் வர இன்னொரு ஹைலைட்டான சீன் என்னன்னா, நம்ம ஹீரோயின் கல்பனா புதுசாக வாங்கினா அவங்களோட ஃப்ளாட்டில் இவங்க ரெண்டு பேரும் முதல் முறையாக ஒரே நேரத்தில் நுழையணும் அப்படின்னு ஒரு சிமெண்ட் பிளேட்டில் காலை வச்சு நுழையத்துக்காக ரெண்டு பேரும் வாசல் நிற்பாங்க. உள்ளே நுழையும் போது பேலன்ஸ் மிஸ் ஆகி இவங்க கையை அவங்க பிடிக்கிற அந்த சீனில் பின்னாடி ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக் வந்து ரொம்ப அழகாக அந்த சீன் எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். இதே மாதிரி இந்த படத்தில் வந்த எல்லா லவ் சீன்ஸும் ரொம்ப அழகாக எக்ஸிக்யூட் ஆனதுனாலையும் நம்ம ஹீரோயின் கல்பனாக்கு அவங்க லவ் பண்ண அந்த மனோகர் தான் உண்மையான சஞ்சய் ராமசாமி அப்படின்னு தெரியாத அந்த ஏமாற்றத்தினாலையும் இவங்க ரெண்டு பேரோட அந்த பேர் வந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லார் மனசுலையும் ரொம்ப ஆழமாவே நின்றுருக்கு. இதனாலேயே இந்த படத்தில் வந்து இந்த பேர் என்னோட ஒன் ஆஃப் தி ஃபேவரட் பேரா இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்க போற பேர் யார் அப்படின்னா, 2011 ஏ சர்க்குடம் டைரக்ட் பண்ண வாகை சூடவா படத்துல வர வேலுத்தம்பி அண்ட் மதி அப்படிங்கிற பேரை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, 1961 நம்ம ஹீரோக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் இருக்கிற அந்த ரிமோட் வில்லேஜுக்கு வந்து அங்க இருக்கிற சின்ன பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் நடத்தணும் அப்படின்னு வராரு. ஆனா அங்க இருக்க சின்ன பசங்களுக்கு யாருக்குமே இவரை பிடிக்கல, ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. பெரும்பாலான படத்துல ஹீரோக்கு தான் ஹீரோயின் மேல லவ் வர மாதிரியும் ஹீரோயின் பின்னாடி சுத்திட்டு இருக்க மாதிரியும் காட்டுவாங்க. ஆனா இந்த படத்துல ஹீரோயினுக்கு ஹீரோ மேல லவ் வரதா காட்டுறாங்க. இதுவே இந்த படத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அது வரைக்கும் அந்த ஊரை ஒரு விண்டேஜ் லுக்ல கொஞ்சம் ட்ரையாவே காட்டிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேல அந்த லவ் எக்ஸ்போஸ் பண்ற எல்லா இடங்களிலும் ரொம்ப அழகா கலர்ஃபுல்லா காட்டிருப்பாங்க. இந்த இடத்துல எல்லாம் சினிமாடோகிராஃபர் ஓம் பிரகாஷ் ரொம்ப அழகா சூப்பராகவே எக்ஸிக்யூட் பண்ணி ஒர்க் பண்ணிருப்பாரு. இந்த ஹீரோயின் கேரக்டரை பிளே பண்ண ஆக்ட்ரஸ் சினியா ரொம்ப அழகாவே நடிச்சிருப்பாங்க. அவங்க பார்க்குற எல்லா பார்வையும் ரொம்ப ஷார்ப்பான லுக்காவே இருக்கும். இது இந்த ஊருக்கார பொண்ணு தான்ப்பா அப்படின்னு நம்ம சொல்ற அளவுக்கு அந்த கேரக்டரை அந்த அளவுக்கு அப்படியே வாழ்ந்திருப்பாங்கன்னே சொல்லலாம். நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த ரேடியோ பெட்டி, அதில் எப்போவாது ஓடுற அந்த பிசிசில பாட்டு, அதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் அப்படின்னு இந்த படத்துல ஏகப்பட்ட டீட்டெயில்ஸை நோட் பண்ணி நமக்கு இந்த லவ் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா காமிச்சிருப்பாங்க. இதனால இந்த படத்துல வர இந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர்னே சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்க போற பேர் யாருன்னா, 2018 டைரக்டர் ரஞ்சித் டைரக்ட் பண்ண காலா படத்துல வர கரிகாலன் செல்வி அப்படிங்கிற பேரை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட கதையில நம்ம ஹீரோ தாராவை சேர்ந்த ஒரு டானா இருக்காரு. இவரோட ஒய்ஃபா செல்விங்கிற கேரக்டர்ல நம்ம ஹீரோயின் இருக்காங்க. ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியான லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல நம்ம படத்தோட ஹீரோவோட எக்ஸ்ல வர அவங்க மீட் பண்ற ஒரு சுச்சுவேஷன் வருது. இந்த இடத்துல நம்ம ஹீரோயினுக்கு எங்க நம்ம ஹஸ்பண்ட் நம்மளை விட்டுட்டு அந்த எக்ஸ் லவர் கூட போயிருவாங்களோ அப்படின்ற பயமும் ஏற்படுது. ஆனா அதே நேரத்துல நம்மளை விட்டு நம்ம ஹஸ்பண்ட் போக மாட்டாரு அப்படின்ற நம்பிக்கையும் அவங்களுக்கு
உள்ள இருக்கு. இந்த பயம் கலந்த நம்பிக்கையை ரொம்ப அழகாவே இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பயம் கலந்த காதல்ல நம்ம ஹீரோயின் டிராவல் ஆயிட்டு இருக்க இந்த நேரத்துல, நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், உன் கூட தான் நான் இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ற மாதிரி வாடி ஏன் தங்க செல்லன்னு ஒரு பாட்டு ரொம்ப அழகாவே பிளேஸ் பண்ணிருப்பாங்க. இந்த பாட்டுல நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்குள்ள இருக்க அந்த பாண்டிங்கை ரொம்ப அழகாவே காட்டியிருப்பாங்க. ஒரு மெச்சூரான லவ்வை காட்டு நிறைய படத்துல. இந்த படம் ஒரு முக்கியமான படம், அதனாலேயே எனக்கு இந்த படத்துல வர இந்த பேர் ரொம்ப பிடிச்ச பேர்னே சொல்லலாம். இதோட நம்ம வீடியோ முடியுது. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஆன்ஸ்கிரீன் பேர் யார் அப்படின்னு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.